இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது மனதில் வந்து தைரியம் வர்றதுக்காகவும், மனசில் சில பயம் யதார்த்தமாக இருந்துகிட்ருக்கும் பாருங்கள், என்னடா அது இப்படி இருந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டுருக்கும், எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இருந்துருக்கும், ஆனால் பயங்கள் போய் மனசில் ஒரு தைரியம் வர்றதுக்குள்ளான ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிகப்பு கயிறு, நீங்கள் கடையில் பார்த்துட்டீங்கன்னா சிகப்பு கயிறு கிடைக்கும், நம்ம கையில் கிடைக்க கட்டக்கூடிய அந்த கயிறு, இந்த சிகப்பு கயிறு எடுத்துட்டு அம்பாளுடைய துர்க்கை அம்பாளை ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹன்னு அஞ்சு முடிச்சு, அந்த முடிச்சு போகிறதுக்கு முன்னாடி அந்த விபூதியை அதை ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவிட்டு விபூதி அந்த இதில் தடவிண்டு, அப்புறம் குங்குமத்தை அதனால தடவிண்டு, அதுக்கப்புறம் ஒரு 11 தடவை சொல்லி ஒரு முடிச்சு போடணும், அப்புறம் ஒரு 11 தடவை சொல்லி ஒரு முடிச்சு போடணும். அப்படி கரெக்டாக பார்த்துட்டோம்னா அஞ்சு முடிச்சு போடுறது, அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட அம்பாள்கிட்ட வச்சுட்டு அதுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிறது. பொதுவாக பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு 11 நாள், 27 நாள், 54 நாள் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கையில் கட்டுவா, நம்மளுக்கு அதுக்குள்ளே அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அம்பாள்கிட்ட வச்சுட்டு அதை பூஜை பண்ணி எடுத்து கையில் கட்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி கட்டிக்கும் பொழுது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பயங்கள் போகும், ஒரு காரியத்தில் தைரியம், ஏன்னா துர்காம்பாளுடைய ரட்சை நம்ம கூட இருந்தது அப்படின்னு சொன்னால், மகிஷாசுரமர்த்தினோட ரட்சை நமக்குள்ளே இருந்ததுன்னா எல்லா காரியங்களும் வெற்றியாகும். அதே மாதிரி பைரவருக்கும் இதே மாதிரி பண்ணலாம், நரசிம்மருக்கும் இதே மாதிரி பண்ணலாம். ஆக நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டிக்கிறீர்கள், பைரவர், நரசிம்மர், அதே மாதிரி துர்காம்பாள், யாரை வேண்டிக்கிறனாலும் துர்காம்பாள்னா ஓம் தும் துர்காய நமஹங்கிற மந்திரத்தை சொல்லி இதை கட்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி, இன்றைய தினத்தில் மனதைரியத்துக்கு மனோதைரியத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான ரக்ஷை துர்கா ரக்ஷை இன்றைக்கி பார்த்தோம், மனோதைரியத்துக்கு உண்டான துர்கா ரக்ஷை இன்றைக்கி பார்த்தோம். இது ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணலாம், சில பேர் பார்த்தோன்னா நைட்டு தூங்கும்போது பயந்துன்னு இருக்கிறவா இருப்பா, அதே சமயத்தில் பார்த்தோன்னா நம்ம துர்கனவுகள் நிறைய கெட்ட கனவுகள்லாம் வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த ரக்ஷை கட்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கு உண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.